அதான் நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் எமால்டி எபிசோட் நம்பர் 13 என்ன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங் ஈபில் கிங் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கூட நான் துணையாக வரங்கிறமே சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டரி நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, இது வரையும் நீ பண்ணதே போதும், இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணாலே போதுங்கிறமே சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஈபில் கிங் என்ன சொல்கிறேன்னா, நீ இன்னும் கொஞ்சம் கூட மறவே இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும், டீமன் லார்டு கூட போய் சண்டை போட்டுக்க, என் அப்பாவே டீமன் லார்டு பார்த்தா பயப்படுவார், ஆனால் நீ அந்த டீமன் லார்டு கூட சண்டை போடனா உனக்கே தான் என்ன பண்ணிப்பங்கிறமே கேட்குறான். அதை கேட்டதுக்கப்புறம் ஃபேக்வின் சொல்கிறாங்கன்னா, இது போதும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் இதுவும் என்கிட்ட பேசாது, நீ இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஈவில் கிங் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கா, நம்ம முத முதல்ல எங்கே சந்திச்சோம் ஞாபகம் இருக்கா, அந்த விஷயங்களில் என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது. நார்த் ஈஸ்ட் ஓசனில் தான் நம்ம முதல்ல சந்தித்தோம், அந்த இடத்துல நமக்கு வாட்டர் டீமஸ் தான் சுற்றி நம்மளை சுற்றி சர்வ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம டெக்னிக்ஸ்லாம் நம்ம எக்ஸ்டெயின் பண்ணிட்டோம், நம்மளோட குறிகள் ஒன்றே தான் இருந்தது, நம்ம எமால்டி அடையிறது, அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து போராடணும், இது எல்லாத்தையுமே நீ மறந்து போவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபேக்குவின் ஃபேக்குவின் என்ன சொன்னால், நான் எந்த விஷயத்துமே மறக்கல, நம்ம ரெண்டு பேரும் நம்ம டெக்னிக்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துடாதோம், ஆனால் இப்போ நிலைமை மாறி போச்சு, எமோட்டலுக்கு டீமனுக்கும் பயங்கரமான வாழ் நடக்க போகிற, அதில் நான் எந்த பக்கம் இருக்க போகிறேன் உனக்கும் தெரியும், நீ எந்த பக்கம் நிற்க போகிறேன்னு உனக்கும் தெரியும், அந்த வாரில் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை கண்டிப்பாக வரும், இப்போ நீ நெருப்பு மாதிரி நான் ஒரு தண்ணி மாதிரி. நான் கேட்ட ஈவில் கிங் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அந்த வாரப்பட்டியெலாம் சுத்தமாக கவலை கிடையாது, நான் எப்பயுமே பழைய மாதிரி தான் இருக்கேன், ஆனால் நீண்ட நிறையவே மாறிட்ட ஃபேக்குவின், நம்ம எல்லாருமே ஒரு கல்டிவேட்டர்ஸ் இந்த உலகத்தில், இந்த வார பட்டியெல்லாம் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஆனால் இப்போ உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி மாறிட்டேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஃபேங்குவின் அமைதியாக நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கப்புறம் ஈவில் கிங் என்ன சொல்கிறேன்னா, சரி இப்போ நீ ஓகேவா இருக்க, அதுவே எனக்கு போதும், இதுக்கப்புறம் இது வேணாம், இந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணுற டைமே முன்னாடி போயிட்டேன். நம்ம ஹீரோ பார்த்து என்ன சொல்கிறாங்க, சீட்டை நல்லா நான் வச்சுக்கோ, நீ இப்படியே வீக்காக இருந்தேன்னா உன்னை ஈஸியாகவே எல்லாமே டிஃபீட் பண்ணிவாங்க, நீ ஃபேங்குவினை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு நினைக்கிற நல்ல விஷயம் தான், அடுத்த வாட்டி நீ ஃபேங்குவினை ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ணலன்னா நானே வந்து உன்னை கொண்டு வாங்குற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவன் கிளம்பி போகிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோவுக்கு கடுப்பாகிறான். என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவன் பேசுறதுலாம் எதுவும் பேசுறதுக்காரு, ஆனால் அவன் உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டானா, என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது, அதனால ஒரு விஷயத்தை நல்லா பிடிச்சிக்கோ, நீ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக மாறியே ஆகணும், அதுவும் இல்லாமல் என்கிட்ட வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்காங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஃபேங்குவினோட இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய கிராண்ட் எல்டர், அதனால கண்டிப்பாக அவங்க மேலே இன்வெஸ்டிகேஷன் வரும், அவங்க ஈஸியாக அதை விட்டு கொடுக்க வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அவன் கை வச்சு எனக்கு ஒரு காரணம் இருக்குது, ஏ ஹீரோயின்ஸ் அவர்த்துக்கு அவன் தான் காரணம், அவனை இப்படி நான் சும்மா விட முடியுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு ஃபேக்கும் எனக்கு என்ன நீ சொல்ல வரேன்னு புரியுது, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, அதனால எவ்வளோ எமோஷனாக வந்து கொண்டிருப்பேன்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் நீ மௌனியை கொண்டு இருக்க உனக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ரிவார்டும் கிடைக்காது, ஏன்னா ஜியானோட அப்பா அந்த இடத்துல ஒரு பெரிய ஆள், அவர் உனக்கு இது கண்டிப்பாக கிடைக்க விட மாட்டாரு, அதனால நீ அதை சுத்தமாக எதிர்பார்க்காத, அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் சக்திசாலிக்கு மட்டும்தான் மதிப்பு, மற்றவனங்கள்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க வேணாம், அது எமௌண்ட்டில் இருந்தாலும் சரி டீமன் கல்டிவேட்டராக இருந்தாலும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள மட்டும்தான் இந்த உலகம் மதிக்கும். அதனால நான் உனக்கு ஒரு சொல்ல போகிறேன், என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஜிம்மி மேட்டரை நான் பார்த்துக்கிறேன், என்னோடய எழுதத்தை நான் போய் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவன் என்னென்ன பண்ணான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையில நீ தப்பிச்சிருவேன். அதே சமயத்தில் நீ அவுட் ஆஃப் டிசபிள்லேருந்து இன்னும் டிசபிளாக ப்ரமோஷன் ஆகே ஆகணும், அதுக்காக ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, அதை நீயும் போய் கலந்துக்கோ, அது உள்ள நீ அந்த இடத்துலேருந்து ஒரு ஆயுதத்தை எடுத்தல அதை எடுத்துகிட்டு போய் கூட, அதாவது அந்த நீ கசுர கொண்டப்போ அந்த போன் இருக்குல்ல, அதான் சொல்கிறாங்க, அதை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது உள்ள நம்ம பர்சனலாக போய் உனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபேங்குவின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த இடத்துல இல்லைன்னா உனக்கு நிறையவே பிரச்சனை வரும், அது எல்லாத்தையும் நீ தாக்க பிடிச்சி அமைதியாக பொறுமையாது, எதுவும் தப்பான ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணிடாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் ஓகே ஃபேங்குவின், நான் கண்டிப்பாக எந்த ஒரு தப்பான ஆக்டிவிட்டி இறங்க மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே கேட்டுறாங்க, நம்ம ஃபேங்குவன் தங்கச்சி இந்த இடத்துல வந்துட்டுருக்கா, அவன் கூட இன்னொருத்தன வந்துட்டுருக்கான், அவன் இவனோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், அவன் என்ன சொல்கிறேன்னா, என் அக்கா என் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாம் ரொம்ப அன்பாக ட்ரீட் பண்ணுவாங்க, அதை கேட்டதுக்கப்புறம் அப்படியா, அப்போ இனி ட்ரீட் பண்ணல, நான் ஒரு அவுட் ஆஃப் டிசபிலிட்டி லெவலுக்கு
தான் இருப்ப. இந்த இன்டர்வியூ லெட்டர்ல நீ இன்ட்ரோ பண்ணிக்கோங்க அக்காவை. அதுக்கேட்ட ஃபேமிலியோட தங்கச்சி என்ன சொல்றேன்னா, நீங்க எதை பற்றி கவலைப்படுறீங்க, நீங்க எவ்வளவு பெரியாலும் என் கூட வாங்க, என் அக்காவை இன்ட்ரோ பண்ற, அவங்களும் நல்லாவே பேசுங்க, நிறைய கல்டிவேஷன் பண்றதுலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கிறமே சொல்லிட்டு என்ன நடந்து போறா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றேன்னா, என் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாருமே என்ன மதிப்பாங்க, அதே சமயத்துல என் அக்கா என் மேல ரொம்ப அனுபவிச்சிருக்கான், எதுவுமே உன்ன சொல்ல மாட்டாங்க வாங்குற மாதிரி தைரியமா கூப்பிட்டு போறா. நம்ம ஃபேக்டரி நம்ம ஹீரோவுக்கு சில அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஃபேக்டரி என்ன சொல்றேன்னா, இப்ப நீ என் ஃபேமிலியும் ஒரு ஆளாயிட்ட, ஏன்னா எங்க அப்பா கிட்ட நான் உன்னை பத்தி சொல்ல போறேன், அதனால நீ என் ஃபேமிலியில உறுப்பினராக இருப்ப, எங்களோட டெக்னிக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவான், அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவும் டெக்னிக்கெல்லாம் ஷேர் பண்ணுவாங்களாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு இன்னும் டிசபிள் ஆகணும், அதுக்காக ஸ்டேஷன் நீ பண்ணு, அதுக்கப்புறம் அவதாரிலுக்கு நீ சீக்கிரமாகவே போகணும், இது எல்லாத்தையுமே நீ பண்ணால் மட்டும்தான் தலை சிறந்த வீரனாக மாற முடியும், இல்லைன்னா கடைசி உன்னை வேலைக்காரனாகவே பார்ப்பாங்க எல்லாரும். அதுக்கு அவன் நம்ம ஃபேமிலியோட தங்கச்சி அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரா, அக்கா நான் ஒரு தனி கூப்பிட்டதுக்கு அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக வேலை சொல்கிறேன், அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து மறைச்சிட்டு தங்கச்சி அப்படியே அவன் அக்கா பக்கத்தில் போகிறான், அதே சமயத்தில் அவன் ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அவள் போனதுக்கப்புறம் அக்கா அவங்கள பார்க்காம எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமாக்கா, நீங்கள் ஓகே வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ பெரிய சண்டையெல்லாம் போட்டு வந்துங்கிற மாதிரி அன்பை குழிஞ்சிட்டு இருக்கா. அப்போ ஃபேன்வேனு வரவரமா இருந்தா வாங்கிதான் அவங்களோட முடியல. அந்த இடத்துல அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபேன்வேன் தானே போய் உங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு வலிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு நம்ம ஃபேன்வேன் என்ன சொல்கிறாங்களா, எனக்கு எதுவும் வலிக்கல, ஓகே தானா, நீ என்னை பற்றி கவலைப்படாத, எனக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு செல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபேன்வேன் தங்கச்சி, அக்கா நான் உங்களை இன்ட்ரோ பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்தேன், இவன் பேர் டாம், டாம் தான் என்னோட ஃப்ரெண்டு, இவன் தான் என்னோட புது ஃப்ரெண்டுங்கிற மாதிரி இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவன் அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம், நீங்கள் திரும்பி வருவீங்க, நானும் ரொம்ப நல்லா காத்திருந்தோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஃபேன்வேன் தங்கச்சி என்ன சொல்லுன்னா, அக்கா இவனும் ஒரு அவுட் இன் தான், ஆனால் பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கான், நைட்லெஸ் ஐலாண்டோட யங் மாஸ்டர், உங்க அப்பா பெரிய கல்டிவேட்டர்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டு பொறுமையாக நின்றுட்டு இருக்கான். எனக்கு வந்து தங்கச்சி என்ன சொல்றேன்னா, நாங்கள் நிறைய விஷயம் கொஞ்சம் பேசலாம் வந்தோம், ஆனா இந்த வேலைக்காரன் கூட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு சுத்தமாகவே புரியல, இந்த வேலைக்காரன் கூட நீங்க என்ன பேச போறீங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டால் நம்ம ஹீரோ நான் இந்த கடுப்பாயிட்டு இருக்கா, ஆனால் எதுவுமே பண்ண முடியல. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஃபேக்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ கொஞ்சம் ஒழுங்கும் அவங்ககிட்ட பேச பழகிக்கோ, ஏன்னா அந்த இடத்துல நான் அவன் தான் ப்ரேட் பண்ணான், அந்த காலத்தால அவனை வேலைக்கார ஸ்டேட்டஸ்லேயே நான் அவனை ரிமூவ் பண்ணி என்னோட ஃபேமிலியை உறுப்பினராக மாற்ற போறேன், அதை அவனை அடாப்ட் பண்ணிக்க போறேன் எங்கள் அப்பா, அதை பற்றி நான் எங்கள் அப்பா கிட்ட பேச போறேன், அதுக்கப்புறம் அவன் வேலைக்காரனா இருந்தால் அவசியம் இல்லை, அதே சமயத்தில் அவனுக்கு இன்னும் மரியாதை கொடுக்க பழகிக்கோ, அதை கேட்டதுக்கப்புறம் ஃபேக்ட் தகச்சு என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க, அவனை வேலைக்காரனே ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக மாற்ற போறீங்க, ஓகே தான், அதுக்காக என் கல்னு அவன் பார்க்குற பார்வையிலேருந்து மாறாரு, இப்பயுமே அவன் எனக்கு வேலைக்காரன் தான், அவன் ஏன் கூட கல்டிவேட்டில் இருந்தா கூடங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்து நிப்பாட்டுங்கிற மாதிரி நம்ம ஃபேங்குவின் தகச்சி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் நிப்பாட்டிடலாம். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், சரி இவன் இவ்வளோ பண்ணியிருக்கான் உனக்கு, அப்போ இன்ஜினியர் ஆகிறதுக்கு இந்த இடத்துல அவன் தான் காரணம், உன்னை சரியாகவே அவன் பிரேட் பண்ணல, அவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ளாட் எடுத்து நம்ம ஈரோ வலிக்க போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா ஃபேங்குவின் நிப்பாட்டை ஏன் இப்படி பண்ணியிருக்க பைத்தியகாரத்தரமாக அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கப்புறம் ஃபேங்குவின் தகச்சி, அக்கா ஏன்க்கா இவனை இவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலக்காங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஈரோ என்ன சொல்கிறேன்னா, நான் போய் ரெடியாக போகிறேன், அதாவது இன்னும் டிசபிள் ஆகிறதுக்கான இல்லை, நான் ரெடியாக போகிறேன், அதனால இந்த இடத்த விட்டு கிளம்புறங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டால் ஃபேங்குவினே ஓகேங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஈரோவும் மரியாதை கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இவனுக்கேண்ட இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க மாதிரி நம்ம ஈரோ பின்னால் நின்று மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு இந்த ஃபேக்ட்ரின் அந்தளவுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபேக்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்தோட்டு கிளம்புறங்கிற மாதிரி நம்ம ஃபேக்ட்ரியின் தங்கச்சி கூப்பிட்டு வந்தோம் கண்டுக்கிற மாதிரி போகிறாங்க. பார்த்தானே ஃபேக்ட்ரியின் தங்கச்சி கழுப்பாயிட்டு அப்படி கீழே நடந்து வரா. அப்போ தாவா பார்த்த உன்னை கூப்பிட்டு வந்தால் தப்பாக இருக்க முடியாது, நம்ம அடுத்த வண்டி பார்க்கலாங்கிற மாதிரி கோவப்பட்டு போகிறா. அதை கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், ஏன் மாதிரி சம்மந்தமே அவன் கோவப்பட்டு போகிற இவ்வளோ பைத்தியக்கார பொண்ணாக இருக்காங்கிற மாதிரி அவள் பின்னாடி இவனை போக ஆரம்பிக்கிற அப்படியே சொல்ல முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இன்னும் தோசை ஸ்டேஷனுக்கு போக போகிறா. அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை வர போதே இந்த பொண்ணு, அதாவது ஃபேங்குவினோட தங்கச்சியில் எவ்வளோ பிரச்சனை வரும் பார்ப்போம். இது எல்லாமே பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வைஃப் ஓவர்.